இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமை. ஓகே மக்களே, இந்த இடத்துல தான் இப்போ கொஞ்சம் இதுக்கு போட போகிறேன். வெயில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, இந்த காற்று கொஞ்சம் நல்லா அடிக்கிறதால கொஞ்சம் மீன்ட்டு அசப்புக்கள் இருக்கு மக்களே. ஆனால் இவர்த்த கொஞ்சம் ஒரு கெட்ட கண் பார்வைகள் கொஞ்சம் இருக்கு. வேறு யாரை சொல்கிறேன், இது சொந்தக்காரர்கள் தான் மக்களே. உருப்படவே விட மாட்டானே, நான் அவனால் உருப்பட மாட்டானே. பிரச்சனை பார்த்துக்கிட்ட காத்துக்கு அப்படியே வந்துடும். செம்ம மீன் இருக்கு மக்களே. இப்போ நான் போட போறேன், நான் முடிவெடுத்துட்டேன், நான் முடிவெடுத்து விட்டேன். செம்மையாக இருக்குது. காற்று கொஞ்சம் நல்லா அடிக்கிறால பிரச்சனை இல்லாமல் இருக்கு. மாஸ்கையும் கொஞ்சம் போட்டோம்னா சொத்தை கிட்ட அடிக்கிற அந்த வெயில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு. ஒரு பச்சை புழு கொண்டு கொஞ்சம் குத்தி போட்டு போட்டால் நல்லா மட்டும் பார்க்க மக்களே. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நார்மல் பாய்ஸ் நார்மல் கேர்ள்ஸ், உங்களோட சொந்தக்காராக்கள்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க. அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ். ஏன்னா நீங்கள் உங்களை உருப்படியும் விட மாட்டால், நீங்கள் சந்தோஷமாக இருக்கையும் விட மாட்டானு, நீங்கள் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் நாசமாக போனீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது அனுபவப்பட்டவங்க கொமெண்டில் சொல்லுங்கள், உண்மையாக பொய்யான்ட்டு. ஓகே மகளே, நல்லா புழுவோண்டு போட்டிருக்கேன், மூடி வச்சிருவோம். அது நல்லா காத்தடிக்கிறதால வெயில் கொஞ்சம் காட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு. ஓகே ஒன்றும் இல்லை, கீழே வைக்கலாம். கீழே வச்சு அதில் அதில் பிடிச்சிக்கும். இந்த இடத்துல ஒரு மீன் பிடிச்சிட்டேன்டா போயிடும் பாவம். மீன் இருக்கு மகளே, ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கு.
குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவோம். இல்லை சரிதானா, எனக்கு ஏதோ சரிதான், ஏன்னா எனக்கு ஏதோ தக்க வந்து முன்னுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அங்கே இருக்கி அங்கே இருக்கி நான் வச்சு போட்டே வந்துட்டேன். நிறைய மீன் இருக்கு மக்களே, சின்ன சின்ன என் கழுத்திகள் கொஞ்சம் கிடக்கு. நிறைய தொட்டு கூட பார்க்க இல்லை நம்மளை, என்னால் அற ஓடுறவங்களுக்கு என்ற மாதிரி தான் அது நம்மளை பார்க்குது போல. கொத்திட்டு அது நாக்களே நல்லா கொத்திட்டு நல்லா கொத்திட்டு ஆக்டிவாக இருக்குது. உண்டு காமோ 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 வடிவம் அடிச்சுட்டு போச்சு. இப்போ உண்டே நாளில் மெதுவாக அடித்து போச்சு. மாட்டிட்டியா என்ன சாம இது? வாவ் மக்களே, திஸ் இஸ் விரால் குஞ்சி. முதல் முறையாக இப்போ கனநாளைய பிறகு, அப்பா சாரி மக்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் அடிச்சிருக்காரு. அண்ட் பார்த்தீங்களா, இவர் நேம் தான் விரால் குஞ்சி. தெரியுதா தெரியல நினைக்கிறேன். ஓகே விரால் மக்களே, நல்ல பெருசாக வரும் இந்த விரால் பாருங்க. உள்ளே அடிச்சிருக்கு வாயில் நல்லா தொண்டைகளை வைத்து ஆவண்டு ஆவன்றா ஆவண்டு. விழுங்க சொன்ன எப்படியாடா விழுங்குற நீ பாருங்க மக்களே, தூண்டிலே காணலை, தூண்டில் வந்து அதில் வயிற்றுக்குள்ளே வைத்து நம்ம கழட்டி போட்டு விடுவோம். அப்படி பார்த்தா ரொம்ப டேமேஜ் ஆகும் அது. இதுதான் விரால், விரால்ற பிரச்சனையே தான். அதான் விழுங்கிட்டு அப்படியே இருந்த நீ என்ன கொஞ்சமாவது எனக்கு ஊசியை காட்டுறா. ஊசியை காட்டினா தானே நான் உனக்கு கழட்டி போட்டு ஒன்று விடலாம். ஓகே இங்கிட்டு பாபு, இந்த பாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையா?